அன்பு மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்று நாம் 9ஆம் வகுப்பில் 2வது இயலில் வரக்கூடிய இலக்கண பகுதியை பார்க்க இருக்கிறோம். அதாவது துணை வினைகள். அதாவது வினை அப்படின்றது ஒரு செயல் அல்லது ஒரு நிகழ்வை குறிக்கக்கூடிய சொல். நட, ஓடு, ஆடு, பாடு அப்படின்றது. இந்த வினை சொல்லை வந்து பிரிக்க முடியாது. இதுதான் வினை அடி அப்படின்னு சொல்லுவோம். இது கூட விகுதிகள்லாம் சேர்ந்து அது வினை முற்று அப்படி வரும். வினையச்சம் அல்லது பெயரச்சமாக வரக்கூடிய அந்த சொற்கள்லாம் இருக்குது. இப்போ அது கூட வேறு சொற்கள் சேருவது தான் வந்து துணை வினைகள் அப்படின்னு சொல்கிறோம். அதை பற்றி தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், வினையினுடைய வகைகள். தனி வினை அப்படின்றது, அதாவது அந்த சொல்லு மட்டும் தனியாக வந்து பொருள் தரக்கூடியது. பாருங்கள், படி, இடு, ஓடு, வை, படியுங்கள், படிக்கிறார்கள், இதெல்லாமே வேறு எந்த ஒரு அர்த்தமில்ல, அது சொல்லில் வர்ற அதே பொருளை தான் தருது. படிக்கிற படியுங்கள்னா அவங்க படிக்கிறாங்க, படிக்கிறார்கள் அவர்கள் படிக்கிறார்கள், படியுங்கள்னா நீங்கள் படிங்கன்னு அர்த்தம். இது வந்து பகாபகமாக வரும். படி, இடு, ஓடு, வை, இதை வேறு வகையாக பிரிக்க முடியாது. பகுதி, விகுதி அப்படின்னு பிரிக்க முடியாது. அடுத்து பாருங்கள், கூட்டு வினை. ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தார்கள், தந்தி அடித்தேன், முன்னேறினோம். இதில் பாருங்கள், ஆசை பட்டேன் பிரிக்கலாம், கண்டு பிடித்தார்கள் பிரிக்கலாம், தந்தி அடித்தேன் பிரிக்கலாம், முன் ஏறு அப்படின்றத பிரிக்கலாம். இப்படி ஒரு சொல்ல வினை சொற்களை பிரிக்குமாறு வர்றது வந்து கூட்டு வினை அப்படின்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஆசைப்படு, தந்தி அடி, கண்டு பிடி, முன் ஏறு, இதெல்லாம் வந்து பகுபதங்கள். பகுதி விகுதியாக நம்ம பிரிக்க முடியும். இந்த கூட்டு வினைகள் எத்தனை வகைப்படும்? இந்த கூட்டு வினைகள் எத்தனை வகைப்படும்னா மூன்று வகைப்படும். பெயர் கூட்டல் வினை, அது வினையைத்தான் குறிக்கும். இப்போ பாருங்கள், தந்தி அப்படின்றது ஒரு பெயர் சொல், அடின்றது வினைச்சொல், இரண்டு சேர்ந்து தந்தி அடி அப்படின்ற வினை சொல்ல வருது. ஆணை அப்படின்றது தொழில் பெயர், இடு அப்படின்றது வினை, ஆணை இடு அப்படின்னு அது வினையில் முடியுது. கேள்வி கூட்டல் படு, கேள்விப்படு, அப்படி பெயர் கூட வினை சேர்ந்தது ஒன்று. அடுத்து பாருங்கள், வினை கூட்டல் வினை, அது வினையாக முடியும். கண்டு கூட்டல் பிடி, கண்டு ஒரு வினைச்சொல், பிடியும் வினைச்சொல், கண்டு பிடி. சுட்டி கூட்டல் காட்டு, சுட்டி காட்டு, சுட்டின்றதும் வினைச்சொல் தான். சொல்லி கூட்டல் கொடு, சொல்லி கொடு, அப்போ சொல்லி ஒரு வினை, கொடு என்பதும் ஒரு வினை, அப்போ இரண்டு வினை சேர்ந்து இன்னொரு வினையாகத்தான் முடியுது. இதுதான் கூட்டு வினைகள் அப்படின்றோம். அடுத்து இடைச்சொற்கள், முன், பின், கீழ், இதெல்லாம் வந்து இடைச்சொற்கள். அது கூட வினை சேரும் பொழுது இன்னொரு வினையாக புதிய வினையாக மாறுகிறது. முன்கூட்டல் ஏறு, முன்னேறு, பின்கூட்டல் பற்று, பின்பற்று, கீழ்கூட்டல் இறங்கு, கீழ் இறங்கு. இதில் இந்த கூட்டு வினைகள் அல்ல இந்த துணை வினைகளை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா பிரித்து பிரித்து எழுதக்கூடாது. அந்த அடிச்சொல்லோட அடிவினையோ வினையடியோடு சேர்த்து எழுதணும். அப்படி சேர்த்து எழுதுகிறப்ப தான் அதனுடைய பொருள் வரும். இப்போ பாருங்கள், கண்டுபிடி அப்படின்றத சேர்த்து எழுதியிருக்கோம். இதை கண்டு தனியாக பிடி அப்படின்னா கண்டுட்டு அப்புறம் அவனை பிடின்னு அர்த்தம். கண்டுபிடின்னா அதை ஆராய் அப்படின்னு அர்த்தம். இப்படி இந்த கூட்டு வினைகளை என்ன செய்யணும், சேர்த்து தான் எழுதணும், பிரித்து எழுதக்கூடாது. இப்போ முதல் வினையும் துணை வினையும் என்னன்னு பார்க்க போகிறோம். நான் படம் பார்த்தேன், கண்ணன் போவதை பார்த்தேன். இப்போ பாருங்கள், பார்த்தேன், பார்த்தேன்றது பார்த்தல், கண்களால் பார்த்தல் அப்படின்ற பொருள் தான் வருது. படம் பார்த்தல், அவன் போவதை பார்த்தல் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுவே இங்கே அந்த பார்த்தல் பார்ன்றது என்னது, பார்த்தல் என்னும் அடிப்படை பொருளை தருது. இதுதான் மெயின் வெர்பு. அடுத்து பாருங்கள், ஓட பார்த்தேன், எழுதி பார்த்தான். இந்த இதில் ஓட பார்த்தேன் அப்படின்னா பார் வந்து முயன்றேன் என்ற வேறு பொருளை தருது. எழுதி பார்த்தான் அப்படின்றது சோதித்து அறிதல் அப்படின்ற பொருள் வருது. இதுபோல அதாவது முதல் வினைக்கு துணையாக வர்றதா வந்து இந்த துணை வினை. இப்போ பாருங்கள், முதல் வினைனா என்ன, ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை. இப்போ பாருங்கள், ஒரு சொற்றொடரில் பார்த்தேன் அப்படின்ற அந்த அடிப்படை பொருள், பார்த்தல் அடிப்படை பொருளை தரதுனால அது முதல் வினை. அடுத்து பாருங்கள், முதல் வினைக்கு துணையாக
வேறு இலக்கண பொருளை தரும் வினை, அதாவது இந்த பார் பார் என்னும் முதல் வினைக்கு துணையாக வேறு பொருளை தர்றதா வந்து அதாவது துணை வினை. இந்த துணை வினை தான் வந்து என்ன வரும், திணை பால் என் இடம் இந்த விகுதிகளை காட்டக்கூடியதாக அது வரும். ஆக இதுதான் வந்து துணை வினைகள். அதாவது முதல் வினைனா அடிப்படை பொருளை தரணும், அது முதல் வினை. முதல் வினைக்கு துணையாக இருந்து வேறு பொருட்களை தரும், திணைப்பால் என் இடம் காட்டும், அதுதான் வந்து என்னது துணை வினை. இது 40 வகையாக இருக்கு, ஏறத்தாழ 40 வகை. இப்போ பாருங்க, பார் இரு வை கொள் போ வா முடி விடு தள்ளு போடு கொடு காட்டு, இந்த வினைகள் எல்லாம் முதல் வினையாக வரும், துணை வினையாக வரும். இப்படி இருக்கிறத வந்து இரு வகை வினைகளாக பிரிச்சிருக்காங்க. அடுத்து துணை வினைகளின் பண்புகள்னா என்ன, பேசுவோரின் மனநிலை செயலினுடைய தன்மை போன்றவற்றை புலப்படுத்துகின்றன. அதாவது பேசுகிறவங்களுடைய மனநிலையும் அவங்களுடைய செயலுடைய தன்மையும் வெளிப்படுத்துது, அதுதான் துணை வினை. அடுத்து பாருங்க, ஏற்கனவே சொன்னதான் முதல் வினையை சார்ந்து அதன் வினை பொருளுக்கு பொருண்மைக்கு மெருகூட்டுகின்றன. அடுத்து பாருங்க, அவங்க என்ன முதல் வினை சொல்கிறாங்களோ அந்த முதல் வினைக்கு மேலும் அந்த பொருள் கொடுக்குது. பேச்சு மொழியில் தான் துணை வினைகள் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துகிறது. பேச்சு வழக்கில் தான் நிறைய பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம தற்கால தமிழில் என்னென்ன சொற்கள் எல்லாம் கூட்டு வினையாக பயன்படுத்துது, அதாவது துணை வினையாக பயன்படுதுன்னு பாருங்கள். ஆம் ஆயிற்று இடு ஒளி காட்டு கூடும் கூடாது கொடு கொண்டிரு கொள் செய் தள்ளு தா தொலை படு பார் பொறு போ வை வந்து விடு வேண்டாம் முடியும் முடியாது இயலும் இயலாது வேண்டும் உள், இப்படி பல சொற்கள் துணை வினைகளாக வருது. நமக்கு புத்தகத்தில் ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க, அதாவது வினையடி அடிப்படை அந்த வினை சொல், அடுத்து முதல் வினை, அடுத்து துணை வினை அப்படின்னு மூன்று வகையான கட்டம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், மேற்கண்ட சொற்கள்லாம் வந்து இருவகை வினையிலையும் வருது அப்படின்னு சொல்லி. அதாவது என்னென்ன பார்த்தோம், பார் இரு வை கொள் போ வா முடி விடு தள்ளு போடு காட்டு, இதெல்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா. இப்போ எப்படி முதல் வினையில் வருது, எப்படி துணை வினையில் வருதுன்னு பாருங்கள். இப்போ இரு அப்படின்னா புத்தகம் மேசையில் இருக்கிறது, அங்கே இதுதான் இருக்கிறது இருத்தல் முதல் வினை. என்னிடம் பணம் இருக்கிறது, அது இருத்தல், அதுவும் முதல் வினையா அடிப்படை பொருளை தருது. அடுத்து பாருங்கள், நான் மதுரைக்கு போய் இருக்கிறேன் அப்படின்னா அந்த போனது அதுதான் அடிப்படை முதல் வினை, இருக்கிறேன்றது துணையாக அந்த போய்க்கு துணையாக வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், அப்பா வந்து இருக்கிறார், அப்போ வந்தார் வருதல் அதுக்கு துணையாகத்தான் இருக்கிறார் அப்படின்னு வருது. அடுத்து பாருங்கள், வை இது எப்படி இருவகை வினையாக வருதுன்னு பாருங்கள், அவள் நெற்றியில் பொட்டு வைத்திருக்கிறாள், அவன் வானொலியில் பாட்டு வைத்தான். பாருங்க, பொட்டு வைத்தல் வைத்தல் அது முதல் வினை அடிப்படை பொருளை தந்தருது, மெயின் வெர்பு. அடுத்து பாருங்க, அவன் வானொலியில் பாட்டு வைத்தான், பாட்டை அந்த இதில் சரியாக வச்சிருக்கான்னு அர்த்தம் வைத்தல். ஆனால் நீ என்னை அழ வைக்காதே அழுதல் அந்த முதல் வினைக்கு, வைக்காதே அப்படின்றது கூட சேர்ந்துக்கிறது, அது துணை வினை. அடுத்து பாருங்க, ஒருவர் அவர் ஒருவரை பாட வைத்தார், பாடுதல் முதல் வினை, அதுக்கு வைத்தல்ன்றது துணை வினையாக வருது. அடுத்து கொள் பாருங்க, பானை நான்கு படி அரிசி கொள்ளும், அதாவது ஒரு பானையில் நான்கு படி அரிசி வைக்க முடியும் கொள்ளும் அப்படின்னு. அடுத்து பாருங்க, நான் சொன்னதை நீ கருத்தில் கொள்ளவில்லை அப்படின்னா அதை கருத்தை ஏற்றுக்கொள்ளலை மனசில் வாங்கலைன்னு அர்த்தம். அந்த இது எப்படி மாறுதுன்னு பாருங்கள், நீ சொன்னால் அவன் கேட்டுக்கொள்வான், அதாவது கேட்டல் அப்படின்றது தான் முதல் வினை, அந்த கொள்வான் அப்படின்றது அதுக்கு துணை வினையாக வருது. நோயாளியை பார்த்து கொள்கிறான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்றது, நோயாளியை பார்த்தல் அது முதல் வினை, கொள்கிறேன் அப்படின்றது அதுக்கு துணையாக வரக்கூடிய துணை வினை. அதே போல் போ அந்த சொல்ல பாருங்கள், அவன் எங்கே போகிறான், அதை போன போ
போதல் அப்படின்ற அந்த தொழில் பெயர் அந்த வினையில் தான் வருது. நான் கடைக்கு போனேன் போ, அதுவும் அடிப்படை பொருளை தான் தெரியுது. மழை பெய்ய போகிறது, பெய்தல் அப்படின்னா போகிறது துணை வினையாக வருது. நான் பயந்து போனேன் அப்படின்ட்டு அந்த பயத்தல் அதுக்கு போனேன்றது துணை வினையாக வருது. அடுத்து பாருங்கள், வா, நீ நாளைக்கு வீட்டுக்கு வா, வானா வருதல் வர சொல்கிறது. அடுத்து பாருங்கள், எனக்கு இப்போது தான் புத்தி வந்தது, வருதல் வந்தது அடிப்படை பொருளை தருது, முதல் வினையாக இருக்குது. அந்நியர் நம்மை ஆண்டு வந்தனர், ஆழ்தல் அதுதான் முதல் வினை, வந்தனன்றது துணை வினையாக வருது. வானம் இருண்டு வருகிறது, வானம் இருண்டு வருகிறது, இருளுதல் அதுதான் முதல் வினை, வருது அப்படின்றது வந்து துணை வினையாக வருது. அடுத்து பாருங்கள், விடு, யாரையும் உள்ளே விடாதே, விடாதே விடுதல் விடாதே அப்படி எதிர்மறை பொருளை தருது அடிப்படை. மழை பெய்துவிட்டு போகலாம் அப்படின்றது, அதில் விடுதல் முதல் வினையாக வருது. அடுத்து பாருங்கள், அப்பா இனி வந்து விடுவார், அப்பா இனி வந்து விடுவார், அந்த விடுவார்ன்றது தனியாக சேர்த்து எழுதுறதுனால வருதலுக்கு துணையாக வருது. அடுத்த மாதம் நான் போய் விடுவேன் அப்படின்றது, அடுத்த மாதம் நான் போய் விடுவேன், போதல் அதுதான் வந்து அடிப்படை முதல் வினை, போய் விடுவேன் அப்படின்றது துணையாக வருது. தள்ளு, அவன் என்னை கீழே தள்ளினான், காய்கறி வண்டியை தள்ளி சென்றார், இதெல்லாம் வந்து தள்ளுதல் அப்படின்ற அடிப்படை பொருளை தருது. அவர் கதை கதையாக எழுதி தள்ளுகிறார், எழுதுதல் அது முதல் வினை, தள்ளுதல்ன்றது துணை வினையாக வருது. அதே போல் அவன் அனைத்தையும் வாசித்து தள்ளுகிறான், வாசித்தல் முதல் வினை, தள்ளுகிறான்ன்றது துணை வினையாக வருது. அடுத்து போடு அப்படின்ற சொல்ல பாருங்கள், புத்தகத்தை கீழே போடு, போடு அப்படின்றது போடாதே எதிர்மறையில் கூட வரலாம். தலையில் தொப்பியை போடு, போடுதல் தொழில் பெயர் அது முதல் வினையாக வருது. அடுத்து பாருங்கள், மலிவான விலையில் மனை வாங்கி போட்டேன் அப்படின்னா குறைந்த விலையில் வாங்குதல் அப்படின்றது வாங்குதல் அடிப்படை முதல் வினை, போட்டேன்றது துணை வினையாக வருது. விழித்தவுடன் பாயை சுருட்டி போட வேண்டும், அந்த சுருட்டுதல் அதுதான் முதல் வினை, போட வேண்டும் அப்படின்றது துணை வினையாக வருது. அடுத்து கொடு, நான் அவருக்கு பணம் கொடுத்தேன், அவருக்கு உயிரை கொடுத்து வேலை செய்கிறான், கொடுத்தல் அப்படின்ற பொருளில் வருது இந்த ரெண்டுமே. அடுத்து பாருங்கள், பசித்தவனுக்கு சோறு வாங்கி கொடுத்தான், வாங்குதல் முதல் வினை, கொடுத்தல் அப்படின்றது துணை வினையாக வருது. பாடம் சொல்லி கொடுப்பேன், அந்த சொல்லுதல் முதல் வினை, கொடுப்பேன்றது துணை வினையாக வருகிறது. அடுத்து காட்டு பாருங்கள், தாய் குழந்தைக்கு நிலவை காட்டினாள், தாய் குழந்தைக்கு நிலவை காட்டி சோறு ஊட்டினாள், இங்கே காட்டினாள் அப்படின்றது காட்டுன்றது அடிப்படை முதல் வினை. சான்றோர் காட்டிய பாதையில் செல் அப்படின்றது அந்த காட்டிய அப்படின்றது முதல் வினை. அடுத்து பாருங்கள், ஆசிரியர் செய்யுளை பாடி காட்டினார், பாடுதல் என்னும் முதல் வினைக்கு துணை சேர்க்கிறது காட்டினார் அப்படின்றது. படித்தபடி நடந்து காட்ட வேண்டும், இங்கே காட்ட அப்படின்றது இதான் வந்து முதல் வினை, வேண்டும் அப்படின்றது துணை வினையாக வருது. இப்படி மாணவர்களே, வினை தனிவினை கூட்டுவினை, கூட்டுவினை மூன்று வகையாக பிரியுது. அடுத்து முதல் வினைனா என்ன, கூட்டுவினைனா என்ன, துணை வினைனா என்ன, முதல் வினைக்கு என்ன எடுத்துக்காட்டு, கூட்டுவினைக்கு என்ன எடுத்துக்காட்டு, இரண்டும் முதல் வினையாகவும் வரக்கூடிய கூட்டுவினையாகவும் வரக்கூடிய சொற்களை நாம் பட்டியலில் போட்டோம். தற்கால தமிழில் என்னென்ன துணை வினைகள் பயன்படுது, 40க்கும் மேற்பட்டது அப்படின்றத பார்த்தோம். இது எப்படி நம்ம இதில் கேட்பாங்க அப்படின்னா, இப்போ கீழ்காணும் வினைகளை பயன்படுத்தி புதிய தொடர்களை எழுதுக. இப்போ வேண்டும் அப்படின்றது, எனக்கு புத்தகம் ஒன்றை வாங்கி தர வேண்டும், அந்த தருதல் அடிப்படை வேண்டும்ன்றது கூட. நான் அவனை ஒரு கை பார்க்கிறேன் அப்படின்னா முயற்சி செய்தல், அப்போ பார்த்தல் அப்படின்னு இதுபோல் தான் வரும். தமிழ் மொழியிலையும் ஜப்பானிய மொழியிலையும் தான் வந்து முதல் வினைக்கு துணையாக கூட்டு வினைகள் பின்னாடி வரும், அதான் முதல் வினை முன்ன வரும், துணை வினை பின்ன வரும். ஆனால் ஆங்கிலத்தில் அப்படி கிடையாது, துணை வினைகள் முன்னாடியும் முதல் வினை பின்னாடியும் வரும்.
இது நம்ம என்னமோ இந்த இதெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் வந்தது அப்படின்ற ஒரு நினைப்பு வரக்கூடாது. அது தவறு, அடிப்படையே தவறு. தமிழில் முதல்வினை முதல்ல இருக்கும், ஆங்கிலத்தில் முதல்வினை பின்னாடி வரும், துணைவினை முன்னாடி வரும். இந்த வேறுபாடு தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலுக்கு புதிதாக வந்திருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மிக்க நன்றிப்பா.